هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. தமக்கு இழைக்கப்பட்ட அநீதங்கள் காரணமாக தமது உரிமைகளை திருப்பி தருமாறு ஒரு போராட்டம் நடத்துகின்றார்கள். இதிலே ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ள முடியுமா என்பது அடுத்து கேட்கப்பட்டுள்ள முக்கியமான ஒரு கேள்வியாகும். இஸ்லாம் என்பது படைத்த அல்லாஹ்வினால் வானிலிருந்து இறக்கப்பட்ட மனிதர்களுக்கான ஒரே வழிகாட்டலாகும். இதன்படி நடப்பதன் மூலம் மட்டும்தான் மனித வாழ்வின் இலட்சியத்திலே நாம் வெற்றி பெற முடியும். அந்த வாழ்க்கை முறையை எடுத்து நடப்பேன் என ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதன்தான் அல்லாஹ்விடம் உண்மையான முஸ்லிம் ஆவான். எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இது அனுமதிக்கப்பட்டதா அல்லது படைத்தவனுடைய வழிகாட்டலுக்கு முரணானதா என்பதை முதலிலே தெரிந்து கொள்வது உண்மையான ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கட்டாய கடமையாகும். அந்த வகையிலே இன்று நாட்டிலே நிலவுகின்ற நிலைமை, மிக பெரும்பாலான மக்கள் அன்றாட உணவிற்கு வழியில்லாமல் தங்களுடைய நாட்டு உடைமைகள் ஆட்சியாளர்களால் தனிப்பட்ட சொத்துக்களாக மாற்றப்பட்டு தாம் அனுபவிக்கின்ற இந்த சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கு தங்களது உரிமைகளை திருப்பி தருமாறு கேட்டு வரம்பு மீறாத முறையிலே ஒரு போராட்டத்தை செய்கின்றார். இவ்வாறு அநீதம் இழைக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு முஸ்லிம் நிற்க முடியுமா என்றால், படைத்த அல்லாஹ் அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே ஒரு வழிகாட்டலை சொல்லுகின்றான். நல்ல விடயங்களிலும் படைத்தவனை அஞ்சி நடக்கின்ற விடயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவமான வரம்பு மீறுகின்ற விடயங்களிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். படைத்த அந்த அல்லாஹ் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அவன் கடினமாக தண்டிக்கூடியவன் என்று இந்த வசனத்திலே அவ்வளவுகின்றான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ்வினால் முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்காவிலே வாழுகின்ற போது ஒரு சிறுபான்மை சமூகத்தின் தலைவராக வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களோடு சேர்ந்து எவருக்கேனும் அநீதம் இழைக்கப்பட்டால் அவருக்கு இழைக்கப்படுகின்ற அந்த அநீதியை தடுப்பதற்காகவும் அதற்கான நீதி பெற்றுக் கொடுப்பதற்காகவும் நபி அவர்கள் துணை நின்றிருக்கின்றார். எனவே சுருக்கமாக, இன்றைய நிலையில் உணவுக்கு வழியில்லாமல் ஒரு சில மனிதர்கள் உயிரை இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படுகின்ற நிலையில் அநீதம் இழைக்கப்பட்டவர்களாக தமது சொத்துக்களை திருப்பித் தருமாறு கேட்கின்ற இந்த வரம்புகள் மீறாத போராட்டத்தில் ஒரு முஸ்லிம் அவர்களுக்கு துணையாக நிற்க முடியுமா என்றால், அல்லாஹுடைய கூலியை எதிர்பார்த்தவராக இஸ்லாமிய வரம்புகளை மீறாது அல்லாஹுடைய திருப்திக்காக இதனை ஒருவர் செய்தால் அல்லாஹுவிடம் இவருக்கு நட்கூலி கிடைக்கின்ற ஒரு நற்காரியமாக இது இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அநீதம் செய்பவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. நபி அவர்கள் அவ்வாறு கூறிய போது அநீதம் இழைப்பவர்களுக்கு எப்படி உதவி செய்வது என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். அநீதம் இழைக்கின்றவர்களை அதனை செய்ய விடாமல் அழகிய முறையிலே அவர்களை நாம் தடுப்போம் என்றால்
அது அவர்களுடைய அநீதத்தை பற்றி தெளிவுபடுத்துவதன் மூலமாக இருக்கலாம், படைத்தவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களை எச்சரிப்பதாக இருக்கலாம். இப்படி அநீதம் செய்பவர்களை அநீதம் செய்ய விடாமல் தடுப்பதன் மூலம் அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. எனவே இன்று மக்கள் உணவிற்கு வழியில்லாமல் இத்தகைய ஒரு போராட்டத்துக்கு இறங்கியிருக்கின்ற நிலையிலே, நமக்கு தெரிந்த வரையில் அவர்கள் வரம்புகளை மீறாது தங்களது உரிமைகளுக்காக போராடுகின்றார்கள். இத்தகைய அநீதம் இழைக்கப்பட்டவர்களோடு நாம் நேர்வழியிலிருந்து உண்மையான முஸ்லீமாக இருந்து அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து அவர்களோடு நாம் பங்கு பெறுவோம் என்றால் அது அல்லாஹுக்காக நாம் செய்கின்ற நற்காரியமாகும். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை இதனோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் தமது உரிமைக்காக நாம் போராடினாலும் மனித வாழ்வின் இலட்சியம் என்ற ஒன்று இருக்கின்றது. இந்த உலகம் அதிகமானவர்கள் நினைப்பது போன்று இன்பம் அனுபவிப்பதற்காக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. குறிப்பிட்ட சில வருடங்களோடு இந்த வாழ்க்கை முடிந்துவிடும். உலகிலே சில தேவைகள் இருந்தாலும் வாழ்வின் இலட்சியம் என்ற முக்கியமான ஒரு அம்சம் இருக்கின்றது. அதிலே வெற்றி பெறாத ஒரு கூட்டம் உலகிலே தங்களது உரிமைகளை மட்டும் பெற்றுக்கொள்வதால் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியாது என்ற விடயத்தை கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனைய மனிதர்களுக்கு செய்கின்ற உதவிகளிலேயே மிகப்பெரிய உதவி அவர்களை படைத்த அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்ந்தால் இந்த உலகத்திலே இவ்வாறு நாம் அநீதத்திற்கு உட்படுத்தப்பட்டாலும் சில சிரமங்களை நோக்கினாலும் அடுத்த வாழ்க்கையிலாவது அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிரந்தர வாழ்க்கை காத்திருக்கின்றது. எனவே படைத்தவனுக்கு அடிபணிந்து அவனது திருப்திக்காக வாழுகின்ற இலட்சியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என அழைப்பது, இவ்வாறு அநீதங்களின் போது மக்களுக்கு உதவி செய்கின்ற நன்மையை விட 1000 மடங்கு ஒரு முஸ்லிம் மீது கடமையான ஒரு முக்கியமாக விடயமாக இருக்கின்றது. முஸ்லிம் என கூறுகின்ற மக்களிலேயே அதிகமானவர்கள் இதனை தெரியாமல் தங்களது மறுமையை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அல் குர்ஆனின் 17வது அத்தியாயத்தின் 18-19 வசனங்களிலே இந்த அடிப்படை உண்மை சொல்லப்படுகின்றது. சுருக்கமாக இந்த உண்மை என்னவென்றால், வெறுமனே இந்த உலகத்தில் தேவையான இன்பங்களுக்காக மட்டும் ஒருவர் முயற்சி செய்தால் உலகிலே யாருக்கு எந்த அளவு அல்லாஹ் நாடுகின்றானோ அதனை அந்த இன்பங்களை கொடுப்பான். ஆனால் மரணத்தின் பின்னர் நிரந்தர துன்பத்தை அனுபவிக்கின்ற தோல்வி வாழ்க்கையாகிய நரகிலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக நரகிலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி என்றால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? உலகிலுள்ள நலவுகளை நிச்சயமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முதலிலே எங்களது வாழ்வின் இலட்சியமான படைத்தவனின் திருப்தியை பெற்று படைத்தவனுக்கு அடிபணிந்து வாழுகின்ற ஒரு முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டும். மரணத்தின் பின்னர் வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் உலக விடயங்களுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்குத்தான் நன்றி செலுத்தப்படும். இந்த உலகிலும் மறுமையிலும் குறைந்தபட்சம் மரணத்தின் பின்னர் அவர்கள் எந்த துன்பமும் இல்லாது ஒரு சிறந்த வாழ்க்கை வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இங்கு 2 கடமைகள். ஒன்று, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உலகிலே அவர்களுடைய உரிமைகள் பெறப்படுவதற்காக உதவி செய்வது. அல்லாஹுக்காக ஒரு முஸ்லீமாக இருந்து நாம் இதனை செய்வோம் என்றால் சிறந்த காரியம். ஆனால் இதனை விட மிகப்பெரிய ஒரு உதவி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முஸ்லீம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற உதவி என்னவென்றால், படைத்த அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அவனுக்கு அடிபணிந்து வாழ்வது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையானதாகும். உலகிலே சில துன்பங்களை நாங்கள் சந்தித்தாலும் மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்விலே வெற்றி பெறுவதற்குத்தான் இந்த வாழ்க்கை தரப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படை உண்மையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம், வெறுமனே வார்த்தையால் சொல்லுவதல்ல, வகியை பின்பற்றக்கூடிய ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்கள்
அவர்கள்தான் சுவனம் செல்லக்கூடிய முஸ்லிம்கள் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எமது சமூகத்தில் உள்ள அதிகமானவர்கள் இந்த நேர்வழியிலே இல்லை. எப்படியோ முதலிலே இதனை நாமும் தெரிந்து நாமும் கடைபிடிப்பதோடு இவ்வாறு அநீதத்திற்குட்பட்டவர்களுக்கு இஸ்லாமிய வரம்புகளை பேணியவர்களாக அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் துணை நிற்போம் என்றால் நிச்சயமாக அது இஸ்லாத்திலே ஒரு நற்காரியமாக இருக்கும். எனவே முதலிலே செய்ய வேண்டிய கடமை நாமும் நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹுடைய வரம்புகளை பேணி நிற்கின்ற அதே நேரம் இந்த இஸ்லாத்தின் நற்காரியங்களில் ஒன்றான அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருப்பது, நீதி நேர்மையின் பக்கம் நிற்பதென்பது. ஒரு சிலர் அதனை வெறுத்தாலும் அது அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த ஒரு காரியம். அதிலே ஏதேனும் துன்பங்கள் ஏற்படும் என்றால் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹிற்காக இந்த வாழ்விலே சில கஷ்டங்களை கொண்டு நாம் சோதிக்கப்படுவோம் என்பதையும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே சுருக்கமாக, அநீதங்களிலே அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதென்பது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம். உலகிலே சில நலவுகளை அவர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுப்பது ஒரு சிறந்த காரியமாக இருக்கின்ற அதே நேரம் ஒட்டுமொத்த வாழ்வின் இலட்சியம் பற்றி அதிலே வெற்றி பெறுவதற்கான வழியை அவர்களுக்கு சொல்வதன் மூலம் அவர்களை அல்லாஹுடைய நேர்வழியிலே ஒன்றிணைப்பதென்பது மிகப்பெரிய மிக முக்கியமான கடமை என்பதை உணர்ந்து இந்த கடமையை செய்கின்ற அதே நேரம் உலகிலும் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் சார்பாக நாம் அவர்களுக்கு உதவியாக நிற்போம் என்றால் அது மிகச்சிறந்த காரியங்களில் ஒன்றாகும். இந்த உலகிலும் மரணத்தின் பின்னரும் சுபீட்சமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற சிறந்த முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமாக குரோதத்தின் காரணமாக அதிகமான பிரச்சாரம் நடக்கின்ற இன்றைய நிலையில் உண்மையான முஸ்லிம்களாக இருந்து இஸ்லாம் என்றால் இதுதான் என்று படைத்த அல்லாஹுடைய அந்த நேர்வழி பற்றி வார்த்தைகளாலும் வாழ்க்கை முறையாலும் பிறரை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடிய மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய நலவுகளை செய்யக்கூடிய ஒரு உண்மை முஸ்லிம் சமூகமாக நாம் வாழ வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு கடமை. அதே நேரத்தில் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவியாக நிற்பதென்பது இஸ்லாத்திலே நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு காரியமேயாகும். அநீதம் இழைப்பவர்கள் அவர்கள் நம்புகின்ற எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளை பயந்து மனிதர்களுக்கு அநீதம் இழைக்காமல் அந்த அநீதத்திலிருந்து தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனையவர்களுடைய உரிமைகளை சொத்துக்களை பறித்திருந்தால் அதனை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அந்த மக்கள் அன்றாட உணவிற்கே சிரமப்பட்டு உணவில்லாத நிலையிலே சில உயிர்கள் பறிபோகின்ற இந்த நிலையில் கூட அவர்களுடைய உரிமையை கொடுக்காது ஒரு மனிதன் தடுப்பான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக யாரெல்லாம் அந்த அநீதம் இழைக்கின்றார்களோ அவர்களுக்கே அது மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். அவர்கள் தங்களது அநீதத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அவர்களும் நீதத்தை செயல்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் அவர்களுக்கான வழிகாட்டலாகும். ஏனென்றால் இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு காலம் எவ்வளவு இன்பத்தோடு வாழ்ந்தாலும் இறுதியிலே அவன் மரணித்து விடுகின்றான், அத்தனை சொத்துக்களையும் அவன் வைத்துவிட்டு செல்லுகின்றான் என்ற உண்மையை எவருமே மறுக்க முடியாது. எனவே இலங்கை நாட்டு மக்களுக்கும் படைத்த அல்லாஹ்வை பற்றி அறிந்து வாழ்வின் இலட்சியத்திலே அல்லாஹ்வின் வழிகாட்டலை அவனது திருப்திக்காக வாழ்வதுதான் ஒவ்வொரு மனிதன் மீது கடமையானது, அதுதான் நிரந்தர வெற்றியை தரும் என்ற உண்மையை உணர்ந்து அவர்களும் நேர்வழி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும்.